வெல்கம் பேக் டு ஆர் சேனல் மிஸ்ஸஸ் நந்தோபட்டன் வாக்ஸ். கேரட் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கீர் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியானது அண்ட் ஹெல்த்தியானதும் கூட. இந்த கேரட் கீர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் ரெண்டு கேரட் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஸ்கின் எல்லாத்தையுமே இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து சும்மா ரஃப்பாக வந்து சாப் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு கப் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். அண்ட் இது கூட ஒரு அரை கப் அளவுக்கு வந்து நான் பால் சேர்த்துருக்கேன். இதை ஃபுல்லாகவே நீங்கள் பால்லேயே கூட நீங்கள் வந்து பாயில் பண்ணலாம், அப்படி இல்லைனா ஃபுல்லாகவே நீங்கள் தண்ணிலேயே வந்து பாயில் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். நான் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி கைகள் எடுத்து பாருங்கள், கேரட் வந்து நல்லா வந்து வெந்திருக்கணும். ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அந்த பாலையும் சேர்த்தே கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இதை கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா அதே பாலையும் சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு அரை கப் அளவு நான் பால் சேர்த்துருக்கேன். இந்த பால் சேர்த்ததுக்கப்புறம் இது வந்து இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கிரைண்ட் பண்ணி கேரட் சேர்த்துருக்கிறதுனால இது நல்லா ஒரு ஓரமாக கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். ஸோ இன் பிட்வீன் வந்து நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம துருவி வச்சுருக்கிற கேரட்டை இது கூட சேர்த்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் நட்ஸ் இருந்ததுன்னா கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கேரட் கீர் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி சுகரோ இல்லை நாட்டு சர்க்கரையோ சேர்த்துட்டு கொஞ்சமாக ஏலக்காத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கீல ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த கேரட்டையும் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இதை நீங்கள் ரெஃப்ரிஜிரேட் பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன ரெசிபிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த ரெசிபிஸையும் போஸ்ட் பண்ணிடலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் டில் தென் இஸ் பை ஃப்ரம் உங்கள் நந்தோபட்டன். சி யூ, பை, டேக் கேர்.